லைக்காவோட தயாரிப்பில் வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வரும் ரஜினிகாந்த் அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்க இருக்கார். இந்நிலையில் திடீரென தற்போது பிரபல பாலிவுட் தயாரிப்பாளரோட இணைந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கப் போவதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. ரஜினிகாந்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தற்போது அந்த பாலிவுட் தயாரிப்பாளரே வெளியிட்டிருக்கார். அதாவது ஜோதிகா, சூர்யா, தனுஷ், நயன்தாரா என பலரும் இந்தி படங்களில் நடிச்சுட்டு வராங்க. அந்த காலத்திலேயே அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பிரபலங்களோட ஹிந்தியில் நடித்து மாஸ்காட்டியவர் ரஜினிகாந்த். தமிழ்நாட்டிலேயே நம்முடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விடலாம் என இங்கேயே செட்டில் ஆகிவிட்டார் நம்ம ரஜினி. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், தமன்னா, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் 600 கோடி வசூல் வேட்டையை நடத்தியது. மிகப்பெரும் இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த கடந்த ஆண்டு இந்த படம் பாக்பஸ்டர் ஹிட் அடித்தது. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கேமியா ரோலில் நடித்த லால்சலாம் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. மேலும் பார்த்தீங்கன்னா லால்சலாம் ஓடவில்லை என்றாலும் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசில், மஞ்சு வாரியர், ராணா ரகுபதி, ரித்திகா சிங் மற்றும் துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் உருவாயிட்டு வருது. முதல் நாளே வேட்டையன் திரைப்படம் லியோ படத்தின் முதல் நாள் வசூலை முறியடித்து 150 கோடி வசூல் ஈட்டும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த படத்தை முடிச்சுட்டு விரைவிலே லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள தலைவர் 171 படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கப் போவதாக சொல்கிறாங்க. அந்த படத்தில் ரஜினிக்கு வில்லனா ராகவாலானஸ் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்நிலையில் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் சஜித் நடியாவாலா அவரோட நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பை நடத்தியிருக்கார். அந்த புகைப்படத்தை வெளியிட்ட சஜித் நடியாவாலா சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து பணியாற்ற போகிறேன், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என பதிவிட்டிருக்கார். ரஜினிகாந்த் மட்டுமின்றி ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்தும் சஜித் நடியாவாலா மற்றும் அவரது மகளை சந்தித்து எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வெளியாயிருக்கு. விரைவிலே என்ன படம், யார் இயக்குனர் என்பது குறித்து தகவல் வெளியாகும் சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. பாலிவுட்டில் சூப்பர் ஹிட் அடித்த ஹவுஸ்ஃபுல் சீரியஸ் படங்களான இதுவரை 5 பாகங்கள் வெளியாயிருக்கு. அந்த அனைத்து படங்களையும் இவர் தான் தயாரிச்சிருக்கார். மேலும் பாகி, பாகி 2, 3, சூப்பர் 30, பச்சன் பாண்டே, 83, சத்யபிரேம் மொத்த படங்களையும் பார்த்தீங்கன்னா ஹிட் படங்களை தயாரித்த இவர் இந்த நிறுவனத்துக்கு சொந்தக்காரர். பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கழித்து மீண்டும் பாலிவுட் படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரா என்று இப்போவே ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமாயிருக்காங்க. மேலும் இது பேன் இண்டியா படமாக உருவாக போதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இப்போவே ரொம்பவே அதிகமாயிருக்கு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாலிவுட் படத்தில் நடித்தா உங்களுக்கு எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்குது, எந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிறவரோடு சும்மா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.